மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி ₹30 மேக்ஸ் சமிப்புடன். வணக்கம். எதிராச்சியம். பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் காசாவில் போரால் உயிரிழந்தோருடைய எண்ணிக்கையானது 40,000 கடந்திருக்கின்றது. இதனை தடுத்து போர் நிறுத்தம் குறித்த கோரிக்கைகள் வலுவடைந்து வருகின்றன. கடந்த 2007 முதல் பாலஸ்தீனத்தின் காசா பகுதி இஸ்ரேலிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகின்றது. இந்த கட்டுப்பாடுகளை எதிர்த்து ஹமாஸினும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பானது கடந்த ஆண்டு அக்டோபர் 7 இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. இதில் 1,500 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். இதுதான் தற்போது இஸ்ரேல் நடத்தி வரும் போருக்கு தொடக்கப்புள்ளி என்று சொல்லலாம். ஹமாஸை அழிப்பதே முதன்மையான நோக்கம் என்று முழக்கமிட்டு இஸ்ரேல் இந்த போரை தொடங்கியது. போர் தொடங்கி 11 ஆகியுள்ள நிலையில் இதுவரை 40,000 அதிகமான காசா மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். சரியாக சொல்வதென்றால் உயிரிழந்தோருடைய எண்ணிக்கை 40,000 கடந்திருக்கின்றது. இது காசா மக்களின் மொத்த மக்கள் தொகையில் 1.7% அதேபோல 3.7% மக்கள், அதாவது 93,534 பேர் போரால் படுகாயமடைந்திருக்கின்றனர். 25,00,000 மக்கள் போர் காரணமாக இடம்பெயர்ந்துள்ளனர். பசி பட்டினியும் தொற்று நோயும் அவர்களை துரத்திக் கொண்டே இருக்கின்றது. காசா பகுதி ஏறத்தாழ தரைமட்டமாகிவிட்டது. இப்படியாக நிலைமை மோசமடைந்துள்ள நிலையில் போர் நிறுத்தம் குறித்து உலக நாடுகள் அழுத்தம் கொடுக்க தொடங்கின. எனவே அமெரிக்கா, கட்டார் மற்றும் எகிப்து உள்ளிட்ட நாடுகள் போர் நிறுத்த முயற்சியில் ஈடுபட்டன. இவை அனைத்தும் இஸ்ரேல் ஆதரவு நாடுகள் என்பது கவனத்தில் கொள்ளத்தக்கது. பணிய கைதிகளை விடுவித்தல், தாக்குதலை கைவிடுதலில் இஸ்ரேலின் கோரிக்கையை ஹமாஸ் ஏற்க முன்வந்தது. இப்படி இருக்கும்போதுதான் போரை தீவிரப்படுத்துவதை போன்ற சம்பவம் ஒன்று நடந்தது. அதாவது ஈரான் நாட்டில் வைத்து ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டார். இதற்கு 10 கொடுப்போம் என்று ஹமாஸ் அறிவித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது ஹமாஸ் ஆதரவு நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பியுள்ளன. இதனால் மத்திய கிழக்கில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பதற்றம் நிலவி வருகின்றது. ஈரான் உள்ளிட்ட நாடுகள் இனிவரும் நாட்களில் போரின் நேரடியாக பங்கேற்கக்கூடும் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி நடந்தால் நிச்சயமாக அது 3 போருக்கான தொடக்கமாக அமைந்துவிடும். ஈரான் ஆதரவு நாடுகள் ஒரு புறமும் இஸ்ரேல் ஆதரவு நாடுகள் இன்னொரு புறமும் போர் புரிந்து போரும் விரிவடையும். ஆனால் அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் வேகமாக பொருளாதார சரிவை சந்தித்து வருகின்றன. அல்லது பொருளாதார வளர்ச்சியை சீரான அளவில் வைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு திணறி வருகின்றன. இப்படி இருக்கையில் இந்த நாடுகள் போரில் பங்கேற்பதை தவிர்க்கும் என்று ஒரு சார் கூறுகின்றனர். எப்படி இருப்பினும் போரானது அப்பாவி மக்களை எப்போதும் பலியாக்குகின்றது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இது ஒரு புறம் இருக்கையில் மறுபுறத்தில் பார்க்கின்ற போது ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையிலான போர் நிலைமையும் மிக மோசமாக சென்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் சில காலமாகவே சற்றே ஓய்ந்திருந்த நிலையில் திடீரென உக்ரைன் மீது ரஷ்யா சரமாரியாக தாக்குதலை நடத்தியுள்ளது. குறிப்பாக அதிநவீன தொழில்நுட்பம் மூலம் இந்த தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. மறுபுறம் மேற்குலக நாடுகள் தங்களை காப்பாற்ற உதவ வேண்டும் என்று உக்ரைன் கோரிக்கை விடுத்துள்ளது. உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போர் கடந்த 7 தொடர்ந்து நடந்து வருகின்றன. இதற்கிடையில் சில காலம் இந்த போர் சற்றே ஓய்ந்திருந்தது என்று சொல்லலாம். இருதரப்பும் பெரியளவில் தாக்குதல் நடத்தாமல் இருந்தன. இதற்கிடையே உக்ரைன் மீதான தாக்குதலை திடீரென ரஷ்யா மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளது. அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உக்ரைன் நாட்டிலுள்ள முக்கியமான உட்கட்டமைப்புகளை தாக்கியுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. உக்ரைன் நாட்டின் எனர்ஜி உட்கட்டமைப்பை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் உக்ரைன் நாட்டிலுள்ள அணைகள் மற்றும் மின்சார உற்பத்தி நிலையங்களை குறிவைத்தும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இலக்குகள் மீது துல்லியமாக தாக்குதலை நடத்த அதிநவீன ஆயுதங்களை பயன்படுத்தியதை ரஷ்யா உறுதி செய்துள்ளது. சுமார் 10 பகுதிகளின் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. உக்ரைன் தரப்பு இந்த தாக்குதலை உறுதி செய்துள்ளது.
ட்ரோன்கள், கப்பல் ஏவுகணைகள் மற்றும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மூலம் இந்த தாக்குதல் நடந்ததாக உக்ரைன் அதிபர் ஜெலென்ஸ்கி தெரிவித்துள்ளார். வருங்காலங்களில் இந்த தாக்குதல் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படும் நிலையில் ரஷ்ய தாக்குதலை வீழ்த்த உதவுமாறு ஐரோப்பிய நாடுகளுக்கு அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், ஐரோப்பிய நாடுகளுக்கு அருகிலுள்ள பல பகுதிகள் உட்பட 100 மேற்பட்ட இடங்களில் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடந்துள்ளது. அண்டை ஐரோப்பிய நாடுகள் எங்களுடன் இணைந்து செயல்பட்டால் அப்பாவி உயிர்களை காப்பாற்ற முடியும். மத்திய கிழக்கில் இந்த ஒற்றுமை இருக்கின்றது. அப்போது ஐரோப்பாவிலும் அதே ஒற்றுமை இருக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் உள்ள உயிரின் மதிப்பு ஒன்றுதான். ரஷ்யா எல்லைக்குள் நீண்ட தூரம் சென்று தாக்குதல் நடத்த மேற்குலக நாடுகள் எங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளன. அந்த கட்டுப்பாடுகளை நீக்க வேண்டும். அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் உள்ளிட்ட நட்பு நாடுகள் ரஷ்யாவின் அந்த அத்துமீறலை தடுக்க உதவ வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். உக்ரைன் நாட்டிலுள்ள முக்கிய கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்யா சரமாரியாக ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. இதனால் அங்கே மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சுமார் 10 இடங்களை குறிவைத்து 100 ஏவுகணைகள், 100 ட்ரோன்கள் மூலம் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த மோசமான தாக்குதலில் குறைந்தது 5 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் பலர் காயமடைந்துள்ள நிலையில் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது. முக்கிய உட்கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதனால் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் தண்ணீர் விநியோகமும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேவெளியில் இந்தியா தொடர்பான ஒரு தகவலும் வெளியாகியிருக்கின்றன. அதாவது, இந்தியாவிடமிருந்து அண்டை நாடுகள் விலகிச் செல்கின்றனவா என்று கேள்வி எழுந்திருக்கின்றன. இது தொடர்பாக பார்க்கின்ற போது, நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமராக பதவியேற்ற பிறகு 2014 நேபாளுக்கும் 2015 இலங்கை வங்கதேசத்திற்கும் முதன்முறையாக சென்றபோது அவருக்கு பெரிய அளவில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பையும் பெற்றார். 2016 மாலைதீவிற்கு சென்றார். பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானது. சீன அதிபருடன் 2019 இந்தியாவிற்கு வந்தார். இதுவரை அனைத்துமே நன்றாகவே சென்றது. ஆனால் 2020 கல்வான் பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட சம்பவத்திற்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவை மேம்படுத்த முடியவில்லை. கடந்த ஆண்டு பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடியும் சீன அதிபரும் சந்தித்தனர். இதற்கு அடுத்த வாரமே தங்கள் நாட்டின் அதிகாரப்பூர்வ வரைபடத்தை சீனா வெளியிட்டது. அதில் அருணாச்சல பிரதேசத்தை தங்கள் நாட்டின் ஒரு பகுதியாக அறிவித்திருந்தது. நடப்பாண்டில் கூட அருணாச்சல பிரதேசத்தின் எல்லையில் உள்ள 30 பகுதிகளின் பெயர்களை சீனா மாற்றியிருந்தது. அதற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றது. சீனாவின் முயற்சியை நிராகரிப்பதாகவும் கற்பனை பெயர்களை பயன்படுத்துவது அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பதை எந்த வகையிலும் மாற்றப்போவதில்லை என அறிவித்தது. எனினும் தன்னுடைய எல்லை விரிவாக்க கொள்கையை சீனா தொடர்ந்து பின்பற்றி வருகின்றது. கிட்டத்தட்ட இந்தியாவின் அனைத்து அண்டை நாடுகளின் உட்கட்டமைப்பிலும் சீனா அதிக அளவில் முதலீடு செய்து அந்த நாடுகளுக்கு கடன்களையும் வழங்கியுள்ளது. அண்டை நாடுகள் முதன்மையானவை என்பதை தன்னுடைய பேச்சுக்களில் பல மோடி குறிப்பிட்டிருக்கின்றார். அதிகரித்து வரும் சீனாவின் ஆதிக்கத்தை எதிர்கொள்ளும் ஒரு உத்தியாக இது பார்க்கப்படுகின்றது. இதேவெளியில் இன்றும் மியான்மரில் உள்நாட்டு போர் தொடர்ந்து வருகின்றது. இதன் காரணமாக ஏராளமான மக்கள் அதிகளவாக இந்தியாவின் மிசோரம், மணிப்பூர், நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு வந்துள்ளனர். மியான்மரின் தற்போதைய சூழலால் இந்தியாவின் கலாதன் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டமும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் கிழக்கு பகுதிகள் மற்றும் வடகிழக்கு பகுதிகளிலிருந்து சரக்குகள் மியான்மரை கடல் வழியாக அடைவதற்கு வழிவகை செய்கின்றது. 2008 இந்தியாவும் மியான்மரும் இந்த திட்டத்திற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்த திட்டம் இந்தியாவின் வடகிழக்கு பகுதிக்கு மிகவும் முக்கியமானது. தற்போது வடகிழக்கில் பொருட்கள் உள்ளே வருவதும் வெளியே செல்வதும் சிலிகுரி காரிடார் வழியேதான் என்று சொல்லலாம். இதற்கான செலவும் அதிகம். கலாதன் திட்டம் நிறைவடைந்தால் வடகிழக்கு பகுதிகள் கடலை அணுகுவதற்கு புதிய மற்றும் செலவு குறைந்த ஒரு வழி கிடைக்கும். ஆனால் சீனாவும் தன்னுடைய இருப்பை அங்கு அதிகப்படுத்தியுள்ளது. ஆழ்கடல் துறைமுகத்தை அமைப்பதற்கு மியான்மர் ராணுவத்துடன் சீனாவும் ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்தியாவை விட சீனாவுடனான மியான்மரினுடைய பொருளாதார உறவுகள் வலுவானவை. மியான்மரின் ஆளும் அரசுடன் இந்தியாவின் உறவு நன்றாக இருப்பதாக கூற முடியாது.
ஆப்கானிஸ்தானும் 2021 மாற்றத்தை கண்டது. அதிபராக இருந்த அஷ்ரப் கனி நாட்டை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. தலிபானுடன் இந்தியா முழுமையான தூதரக உறவை ஏற்படுத்தவில்லை. ஆப்கானிஸ்தானின் பல்வேறு பகுதிகள் செய்யப்பட்டு 100 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் தற்போது நிச்சயமற்றவையாக உள்ளது. மற்றொரு அண்டை நாடான இலங்கை 2022 பொருளாதார நெருக்கடியில் சிக்கியது. பணவீக்கம், வேலை வாய்ப்பின்மை போன்றவை காரணமாக மக்கள் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிபர் கோட்டபய ராஜபக்சே, பிரதமர் மஹிந்த ராஜபக்சே ஆகியோர் பதவியிலிருந்து வெளியேறினர். பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க இலங்கைக்கு இந்தியா உதவியது. கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் அபயவர்தன இந்தியாவிற்கு நன்றியும் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் அதற்கு பின் இந்தியா ஒரு பழைய சர்ச்சையை மீண்டும் கிளப்பியது. தன்னுடைய தேர்தல் உரையில் கச்சத்தீவு பிரச்சினையை பிரதமர் மோடி எழுப்பியதையடுத்து இலங்கையின் அதிகாரிகள் பலர் சமூக ஊடகங்களில் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தனர். மேலும் இந்தியாவிற்கு எதிராக இலங்கையின் அரசியல் செய்யும் தலைவர்களுக்கு இந்தியாவை நம்பலாமா என கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பாகவும் இது அமைந்தது. இலங்கையில் தேர்தல் நடைபெற இருக்கின்ற சூழ்நிலையில் இந்தியா குறித்து புதிய அரசாங்கத்தின் அணுகுமுறை என்னவாக இருக்கும் என்பதை காலம்தான் கூறும் என்று சொல்லலாம். 2023 மாலைதீவு அதிபர் தேர்தலில் முகமது மொய்சி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தார். அதன் பின்னர் மாலைதீவிலிருந்து இந்திய ராணுவம் வெளியேற வேண்டும் என்ற பிரச்சாரத்தை அவர் முன்னெடுத்தார். சீனாவுடன் பல்வேறு ஒப்பந்தங்களை மேற்கொண்ட மொய்சி வர்த்தகம், சுகாதாரம் மற்றும் உணவு இறக்குமதி போன்றவற்றுக்கு இந்தியாவை சார்ந்திருப்பதை குறைத்து கொண்டார். மாலைதீவில் கடற்படை தளமொன்றை உருவாக்க சீனா விரும்புகின்றது. இது இந்தியாவிற்கு கவலைக்குரியதாக இருக்கலாம். சமீபத்தில் வங்கதேசத்தில் ஏற்பட்ட மக்கள் எழுச்சியினால் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. வங்கதேசத்தில் இந்திய எதிர்ப்பு உணர்வு ஏற்கனவே வளர்ந்து வருகின்றது. ஷேக் ஹசீனா இந்தியாவின் ஆதரவுடன் தான் தேர்தலில் வெற்றி பெற்றதாக மக்கள் மத்தியில் ஒரு கருத்து நிலவியது. வங்கதேச அரசியலில் இந்தியா தலையிடுவதாகவும் அங்கே சிலர் பிரச்சாரம் செய்தனர். இந்த நாடுகளில் உள்ள சூழல் வெவ்வேறு விதமாக இருக்கலாம், ஆனால் அவற்றின் அதிருப்தியின் மையத்தில் இந்தியா உள்ளது. இதற்கான காரணங்களில் ஒன்றாக அந்த நாடுகளின் அரசியலிலும் இந்தியாவிற்குள் இருக்கும் அரசியலிலும் சொல்லப்படுகின்றது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசம், மாலைத்தீவு ஆகிய அண்டை நாடுகள் முஸ்லிம் பெரும்பான்மையுடைய நாடுகள். இந்தியாவில் வகுப்புவாத அரசியல் இருந்தால் அது அண்டை நாடுகளுடனான உறவையும் பாதிக்கும். அளவிலும் வடங்களிலும் அடிப்படையிலும் இந்த நாடுகளை விட இந்தியா பெரியது. இதன் காரணமாக அண்டை நாடுகள் இந்தியாவை பலம் வாய்ந்ததாக பார்க்கின்றன. அதே சமயம் தெற்காசிய நாடுகளின் தலைவர்கள் சீனாவின் பக்கம் சாய்ந்துள்ளனர். சீனா இந்த நாடுகளில் அதி முதலீடு செய்துள்ளது, கடன் வழங்கியிருக்கின்றது. இதனால் அதற்கு செல்வாக்கு உள்ளது. மற்றொரு முக்கிய விடயம், ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சிலில் சீனா நிரந்தர உறுப்பினராக உள்ளது. இந்தியா நிரந்தர உறுப்பினர் இல்லை. எனவே நெருக்கடியை சந்திக்கும் அல்லது சர்வதேச உதவி தேவைப்படும் எந்தவொரு நாடும் சீனாவிற்கே முன்னுரிமை அளிக்கின்றது. எனினும் அண்டை நாட்டில் எந்த அரசாங்கம் மாறினாலும் அது அடிப்படை நலன்கள் பாதுகாக்கப்படும் வரை அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை என இந்தியா நம்புகின்றது. வங்கதேசத்தில் ஏற்பட்ட நெருக்கடிக்கு பிறகு அண்டை நாடுகளுடனான உறவை பாதுகாப்பதில் இந்தியா தீவிரமாக உள்ளது. வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மாலைதீவு மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுக்கு சென்றார். வெளியுறவு அமைச்சர் விக்ரம் மிஸ்ட்ரி பூடான் மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். நேபாளத்திற்கு வரும்படி அந்த நாட்டு பிரதமர் இந்திய பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். இந்திய எதிர்ப்பு நிலைப்பாட்டிற்கு மத்தியிலும் மாலைதீவு அதிபர் மொய்சு இந்தியாவிடம் நிதியுதவி கோரியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி.